ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் ஸ்லோகம் 8. கேவலே நகி பாவேன கோப்யோ காவோ நகாமிருகஹ யே அன்யே மூடதியோ நாகஹ சித்தாமாம் இயுரஜ்யசா. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். கோபியர்கள், பசுக்கள், இரட்டை மருத மரங்கள் போன்ற அசைவற்ற ஜீவனின் மிருகங்கள், புதற்காடுகள் போன்ற வளர்ச்சியற்ற உணர்வுடைய ஜீவராசிகள் மற்றும் காளியன் போன்ற பாம்புகள் ஆகிய பிருந்தாவன வாசிகள் அனைவரும் என்னிடம் கொண்ட கலப்படமற்ற அன்பினால் வாழ்வின் பூர்ணத்துவத்தை அடைந்து மிக எளிதாக என்னை அடைந்தனர். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஸ்லோகம். இந்த அத்தியாயம் 11வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் புத்தவருக்கும் நடந்த சம்பாஷண உரையாடல்கள், அற்புதமான தத்துவங்களை உத்தவருக்கு பகவான் வழங்கி கொண்டிருக்கிறார். எப்படி கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்தாரோ அது போல பகவானுடைய இறுதி உபதேசம், அவர் பூமியை விட்டு திரும்பியும் ஆத்மீக லோகம் போறதுக்கு முன்னாடி உத்தவருக்கு அருளி ஒரு அற்புதமான உபதேசம். அப்போ பற்பல விஷயங்களை உத்தவர்கிட்ட பகவான் பேசினாரு. இந்த அத்தியாயத்துல பக்தி தொண்டே மிக மிக உயர்ந்தது. பக்தி தொண்டை விட உயர்ந்தது ஒன்று இல்லை. அந்த பக்தியில கூட கோபிகளோட பக்தி மிக உன்னதமானது. அதனால உத்தவா, நீ கோபிகளுடைய அடிச்சவட்டை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ற அழகான அத்தியாயம் இது. அதாவது பகவானை வேறு வேறு ரூபத்தில் அடைய முயற்சி பண்றாங்க. இது பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலே உண்டு. வதந்தி தத் தத்துவ விதஸ்தத்வம் யஜானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தையே. பகவானை பிரம்மஸ்வரூபமாகவும் பரமாத்மா சுரூபமாகவும் பகவான் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளாகவும் அடைய பார்க்கிறாங்க. அதுல இந்த பிரம்மஸ்வரூபமும் அடையக்கூடிய ஞானிகள் ஆகட்டும், பரமாத்ம ரூபத்துல தியானிக்கிற யோகிகள் ஆகட்டும், இவங்க எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்னை வந்து பக்தி தொண்டினால் அணுகக்கூடிய பக்தர்கள். அப்போ பக்தி தொண்டு என்பது பக்தி தொண்டும் பக்தர்களும் எல்லாத்திலும் சிறந்த யோகிகள். எல்லா யோகத்துடைய முழுமையான நிலை பக்தி யோகம். அது ஞான மார்க்கமோ அஷ்டாங்க மார்க்கமோ ஹடயோகமோ எந்த ஒரு யோகம் இருந்தாலும் அது பக்தியில வந்து தான் முழுமை அடையும். அப்பதான் அது முழுமை அடையும். அந்த யோகத்துல அப்படி பக்குவம் அடைய முடியாது பகவானை திருவடிகளை பற்றி கொள்ளாம. அதே போல தர்மிகள், யோகிகள், ஞானிகள் இவங்க எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்க பக்தர்கள். அதனால இந்த அத்தியாயத்துல முழுக்க முழுக்க பகவான் உத்தவருக்கு எப்பவுமே ஒரு தூய்மையான பக்தரோட சங்கத்துல, வைஷ்ணவருடைய சங்கத்துல, ஏன்னா ஒரு வைஷ்ணவருடைய கருணை அல்லாம ஒரு தூய்மையான பக்தருடைய சங்கத்துல வராம பக்தி தொண்டை நம்மளால செய்ய முடியாது. பக்தி தொண்டில் நம் பக்குவம் அடைய முடியாது, பகவானுடைய திருவடிகளையும் அடைய முடியாது. அப்போ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், ஒரு தூய்மையான ஆன்மீக குரு, ஒரு ஆச்சாரியன் குருவுடைய திருவடிகளை சரணடைந்து அவருடைய வழிகாட்டுல பக்தி தொண்டு பண்ணும். அப்பதான் நம்ம பக்தியில பக்குவம் அடையும். அப்ப இருக்கிறதுலே உன்னதமானது, மிக உன்னதமான யோகம் முறை பக்தி யோகம். இப்ப இங்க பாருங்க, கிருஷ்ணர் ஓட ஆரம்பிச்சாரா, கிருஷ்ணா ஓடுறாரு, யசோதம்மா கையில பரம்பெடுத்து வரதை பார்த்துன்னு உரல்ல இருந்து இறங்கி ஓடுறார். அந்த ஓடக்கூடிய கிருஷ்ணரை யசோதாமானால பிடிக்க முடியல. குழந்தை கிருஷ்ணர் தான். யசோதாமாவுடைய உடம்பெல்லாம் வேர்த்து போய், இது என்னன்னா, அழகா ஆச்சாரியர் சொல்றாங்க, யோகிகள் எல்லாம் 1000 வருஷங்கள் தவம் இருக்காங்க கிருஷ்ணரை பிடிக்கணும்னு. கிருஷ்ணரை பிடித்து தங்க ஹிருதயத்தில் அமர்த்தணும்னு பாக்குறாங்க. பரமாத்மாவை அடைய வேண்டும், அந்த பகவானை தன் ஹிருதயத்துல பிடிக்கணும்னு பாக்குறாங்க. பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முனி பூங்கவானம். கோடிக்கணக்கான வருஷங்களா தவம் செய்தாலும் அந்த முனிவர்களால பகவானை பிடிக்க முடியல. முனிவர்கள், யோகிகள், ஞானிகளால பகவானை அணுக முடியாது. அதே சமயம் யசோதாமாவும் முயற்சி பண்றாங்க. யசோதாமாவும் கிருஷ்ணரை பிடிச்சிடணும், கையில் ஒரு பெரம்பு வச்சுட்டு ஓடி வர்றாங்க. கிருஷ்ணாவை பிடிக்க முடியல, ரொம்ப சோர்வாயிருச்சு, தலையில உள்ள பூக்கள்லாம் நினைச்சிடான். இந்த யசோதாம்மா ஏன் இப்படி பண்றாங்க, கிருஷ்ணாவை போய் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களே, இதுக்கு நம்ம ஒத்துழைக்கவே கூடாது அப்படின்னு சில பூக்கள்லாம் தலையில், இந்த மாலதி மலர்கள். மாலதி மலர்கள் ரொம்ப அருமையான நறுமணம் கமழக்கூடிய இந்த மாலதி மலர்கள்லாம் ஒரு சில மலர்கள்லாம் பேசிட்டு ஒரு சில மாலதி, ஒரு குரூப் ஆஃப் மாலதி ஃப்ளவர் சொல்லிச்சு மாலதி மலர்கள். நம்ம யசோதாமாவுக்கு ஒத்துழைக்க கூடாது, நம்ம விட்டுடலாம். யசோதாமா கிருஷ்ணாவை போய் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம இதுலேருந்து குதிச்சிடலான்னு யசோதாமோட தலையிலேருந்து சில பூக்கள்லாம் கீழே விழுந்துருச்சு.
சில பூக்கள் என்ன பண்ணுச்சு, நம்ம கீழே விழக்கூடாது. அவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம கீழே விழக்கூடாது. நம்ம யசோதாமோட தலையிலே உட்காந்துக்கணும், அப்ப நம்மளுடைய வெயிட் தாங்க முடியாது. நம்ம வெயிட் தாங்க முடியாம யசோதா மணல் ஓடி போய் கிருஷ்ணரை பிடிக்க முடியாது. சில பூக்கள் என்ன நினைச்சிட்டு, ஆஹா கண்கொள்ளா காட்சி, யசோதாமா கிருஷ்ணரை பிடிச்சிடறாங்களா பாப்பமே, இந்த மாதிரி ஒரு பாக்கி யாருக்கு கிடைக்கும். சில பூக்கள்லாம் அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சில பூக்கள் ஒத்துழைக்க மாட்டேன்னு தலையில இருந்து விழுந்துருக்கு. சில பூக்கள்லாம் நான் தலையிலே உட்காந்து யசோதாமாக்கு வெயிட்டா இருப்பேன், அவன் பிடிக்க முடியாம பண்ணிடுவேன்னு. சில பூக்கள்லாம் என்ன பண்ணுச்சு, இந்த லீலையை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருந்தது. ஆஹா என்ன ஒரு அற்புதம்! இது பூக்கள் மட்டுமல்ல, ஆகாசத்திலிருந்து பிரம்மதேவர், மகாதேவர், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லா தேவர்களும் பார்க்கறாங்க. என்னது இங்கே நடக்குது? அவர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அந்த பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமன், அவரை போய் யசோதம்மா பிடிச்சி கட்டி போடணும், கரம்படுத்து ஓடுறாங்க. இது என்னது? யோகிகளால் கூட பல ஆயிரம் வருஷம் தவம் செய்த யோகிகள் கூட பகவானை பிடிக்க முடியலையே. ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு நிலை. தேவர்கள்லாம் ஆகாச மார்க்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பூக்களை மலையா பொழிறாங்க. ஜாய் ஸ்ரீ தாமோதர் பகவான் கி ஜாய், ஸ்ரீ யசோதன் தாமோதர் பகவான் கி ஜாய், யசோதன் தாமோதர் பகவான் கி ஜாய். பூக்களை மலையா பொழி, அற்புதமான ஒரு லீலை. என்ன கிருஷ்ணா பார்த்தார், யசோதா அம்மா ரொம்ப களைத்து போய் உடம்பெல்லாம் சோர்ந்து போய் அப்படி அங்கங்க வேர்வையெல்லாம் மொத்துக்கள் மாதிரி பார்த்தாச்சு. பாவம், இதுக்கு மேல அம்மாவை கஷ்டப்படுத்தவன மாட்டிடலாம். கிருஷ்ணரோடைய கிருஷ்ணன் அனுமதித்ததுனால யசோதா பிடிச்சிட்டாங்க. இல்லாட்டி யசோதாமனால கிருஷ்ணரை பிடிக்க முடியாது. யசோதாமாவும் பிடிக்காம விட மாட்டேங்க, கிருஷ்ணாவும் பிடிக்காம விட மாட்டேன். அதனாலதான் நம் தமிழ்ல கூட அருமையான பாட்டு பாடுவாங்க, என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதாமா என்ன தவம் பண்ணாங்க, அந்த பகவானே ஒரு குழந்தைய அவங்க வீட்டுல விளையாடிட்டு இருக்காரு. அந்த புருஷோத்தமன் பரம புருஷன் பகவான் ஹரி, கிருஷ்ணா அவங்க வீட்டுல குழந்தைய விளையாடு. என்ன ஒரு தவம் பண்ணிருக்கு யசோதாமாவை நந்த மகாராஜ், ஒரு சாதாரண குழந்தை போல அவங்க வீட்டில் விளையாடுறது. யசோதா அம்மாவட்ட மாட்டின்றாரு பாருங்க. யாராலும் பிடிக்க முடியாதவர், யாராலும் வெல்ல முடியாதவரை பக்தன் தன் அன்புனால பக்தியினால பிடிச்சிட்டார். யசோதா அம்மா பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே கிருஷ்ணாவுடைய கண்ணிலிருந்து பல 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 தண்ணி வர ஆரம்பிச்சு. அது அழகா வர்ணிக்கிறாங்க சத்தியவரத முனி தாமோதர அஷ்டகத்துல. கண்ணிலிருந்து கண்ணீர் வழிஞ்சு அது கண் மையெல்லாம் கரைந்து அப்படியே அந்த அஞ்சனா அஞ்சனா மை கண் மையெல்லாம் கரைந்து அப்படியே வழியுது. கேவி கேவி அலறாராம். இந்த கழுத்துல அழிஞ்ச ஆரம்பெல்லாம் மேல மேல போகுது. இப்ப குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது தப்பு பண்ணி அம்மாட்ட மாட்டி எடுத்துன்னா கண்ணிலிருந்து அம்மாவை பார்த்தோன்னே பல பல பலன்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அடியிலேருந்து தப்பிச்சுக்கணும், கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மூச்சு வாங்கும், கேவும், கேவி கேவி அழும். அப்படி கேவி கேவி அழும். அப்ப கேவி கேவி அழும்போது அம்மாவுக்கு பயம் வந்துடும், அதிகம் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ அடிக்கப்படாது. அப்ப கிருஷ்ணா கேவி கேவி அழ ஆரம்பிச்சோன்னு யசோதா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஐயோ நீ ரொம்ப பயந்து போயிட்டாங்க, கிருஷ்ணா அடிக்க கூடாது. அந்த மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணாங்க, பயத்தினால. இது என்னது, பயஸ்வரூபமே பகவானை கண்டு பயந்துக்குன்னு பாகவதம் சொல்லுது. பகவானுடைய நாமத்தை கேட்டாலே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவான் நாமத்தை கேட்டா பயஸ்வரூபம் பயந்து ஓடிடுமா. ஆ பன்னசம் சதீர் கோரான் என் நாம விபசோக்ரனான் தலச்சேத்தி விமுச்சேதி எப்பிபேதி ஸ்வயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை உண்டு, அந்த பய தேவதையே கிருஷ்ணநாமத்தை கேட்டா ஓடிடும், பகவான் நாமத்தை கேட்டாலே ஓடிடும். அப்பேற்பட்ட பரம புருஷர் பகவான் யசோதாம்மா கையில் உள்ள பெரம்பை கண்டு பயந்துட்டார். அது குந்தி தேவி பெரிய ஆச்சரியமா இருச்சுப்போம். குந்தி தேவி பிரார்த்திக்கிறாங்க, என்ன பிரார்த்திக்கிறாங்க, கிருஷ்ணா பயஸ்வரூபமே உங்களை கண்டு பயந்துக்கும், நீங்க அம்மாவுடைய கையில் உள்ள பெரம்பை கண்டு அழுது உங்க கண்மையெல்லாம் கரைந்தது, இது எனக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுக்குதுங்கிறாங்க. குந்தி தேவிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. முழுமுதற் கடவுள், ஏன்னா குந்தி மகாராணிக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், யசோதாமாவுக்கு தெரியாது கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். இதுதான் வித்தியாசம். அப்ப குந்தி தேவிக்கும் கிருஷ்ணர் மேல வாசல்ய பாவம் உண்டு, பெற்றோர் பாவம் உண்டு, ஆனா அவங்க தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். ஆச்சரியம் வேந்து போனாங்க. என்ன ஆச்சரியம் இது, அந்த புருஷோத்தமனான கிருஷ்ணா அவர் நாமத்தை கேட்டா பயசுருமே பயந்து போகும், அவர் யசோதாமாக்கு பெரம்பை கண்டு பயந்து அழறாரு. இது எனக்கு பெரும் வியப்பில் ஆழ்த்துது. நாங்கள்
பாருங்க இவருக்கு பயம் வந்துச்சு பயம் நமக்கு நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கிருஷ்ணாவுடைய நாமத்தை கேட்டா பயசுரமே பயந்து போயிடும் யமராஜே கிருஷ்ணாவை கண்டு பயந்துக்கிறார் யமராஜ் மட்டுமல்ல எல்லா தேவர்களும் சந்திரன் உதிக்க வேண்டுமானால் சந்திரன் உதிக்கணும் சூரியன் உதிக்கணும் காற்று வீசணும் அக்னி எல்லா தேவர்களும் யாருடைய மேற்பார்வையில் செயல்படுறாங்களோ யாருக்கு பயந்து சூரியன் உதிக்குதோ யாருக்கு பயந்து சந்திரன் உதிக்குதோ யாருக்கு பயந்து காற்று வீசுதோ அந்த பகவான் யசோதாமா கையில் உள்ள பெரம்பு கண்டு பயந்துட்டார் இது என்ன ஒரு காரணமற்ற கருணை என்ன ஒரு அற்புதமான லீலை அப்போ அழுதுட்டார் கண்ணு இருந்து அப்படி கண்ணீர் வழுது ஃபஸ்ட்டு பசி வந்தது ரெண்டாவது கோபம் வந்தது இப்போ பயம் வந்து அழுதுட்டு இதெல்லாம் அந்த லீலையில் மேலும் சுவை ஏற்படுத்துறதா கிருஷ்ணா பண்றது அவர் புருஷோத்தம் முக்குணத்துக்கும் ஜட குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பின்ன என்னாச்சு யசோதாமா பார்த்தாங்க சரி சரி இந்த குழந்தை பயத்தினால் அழறான் அடிக்க வேண்டாம் பெரம்பு கீழே போட்டாங்க ஆனால் இவனுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவனை இப்படியே விட்டால் சரியாவாது இவன் குறுப்புத்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த உரல் ஐட்டு கூட இல்லை அந்த உரல் இருக்குல்லையே அந்த உரல் ஐட்டு கூட இல்லை கிருஷ்ணா இந்த உரல் ஐட்டு கூட இல்லை இந்த உரல் எடுத்து தலைகீழ கவுத்து அது மேலே ஏறி நீ வெண்ணெய் எடுத்து குரங்குல கொடுத்தீல இந்த உரலும் உங்களுக்கு குழந்தையா இருந்துச்சுல ரெண்டு பேரும் சேர்த்து கட்டி போட்டுறோம் அப்படின்னு சொல்லி யசோதாமா என்ன பண்ணாங்க கயிறு எடுத்து வந்து கிருஷ்ணாவை உரலோடு சேர்த்து கட்டி போடணும் கிருஷ்ணாவை உரலோடு சேர்த்து கட்டணும் கயிறு எடுத்துகிட்டு வந்தால் இடுப்பில் கட்டுறாங்க கட்ட முடியல ரெண்டு இன்ச்சு பத்த மாட்டிங்க யசோதாமாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னது இது இவனுக்கு காலையில் நான் இடுப்பில் ஒட்டியானம் போட்டு விட்டேன் கிருஷ்ணாவுக்கு இடுப்பில் யசோதாமா தான் ஒட்டியானம் போடுறாங்க ஈஸியாக போட்டாங்க இடுப்பில் ஒட்டியானம் போட்டு விடுறாங்க காலில் கொலுசு கையில் எல்லா ஆபரணங்களையும் கிருஷ்ணரை யசோதாமா தான் அழகுபடுத்துகிறாங்க அவருக்கு வஸ்திரமெல்லாம் அணிஞ்சு விடுறாங்க இந்த குழந்தைய இப்போ கட்ட முடியலையே சரி பாத்திரலாம் என்னதாகுதுன்னு இவனை கட்டி போட முடக்கூடாது இனி ஒரு கயிறு எடுத்து ஜாயின் போட்டாங்க வீட்டில் ஒரு கயிறு எடுத்து கட்டினாங்க கட்ட முடியல இனி ஒரு கயிறு எடுத்து முடிச்சு போட்டால் அதுவும் பார்த்தல இனி இனி ஒரு கயிறு எடுத்து வந்து முடிச்சு போட்டால் அப்பயும் இந்த எவ்வளவு கயிறு எடுத்து வந்து முடிச்சு போட்டால் 2 இன்ச்சு பத்த மாட்டேங்குது எவ்வளவு கயிறு எடுத்தாலும் 2 இன்ச்சு பத்தல எவ்வளவு கயிறு போட்டாலும் 2 யசோதாமா திரும்பி கழிச்சு போனான் ஆனாலும் விட்டா முயற்சி விடக்கூடாது இவனை கட்டாம விடக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காங்க கோவம் யசோதாமாவுக்கு பல்லெல்லாம் கடிச்சிட்டு கோவத்து இவனை கட்டாம விடக்கூடாது இவன் எவ்வளவு குறும்புத்தரம் எண்ணெய் எல்லாம் போட்டு வீடெல்லாம் தயிராக்கி விட்டு பானையெல்லாம் உடைச்சி இவ்வளவு குறும்புத்தரம் வேலை செய்ய விடாம கட்டி போட முடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி விடா முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்றாங்க கிருஷ்ணாவை பார்த்துட்டே இருக்காங்க யசோதாமுக்கு முதல்ல கோவம் வந்துச்சு கோவம் அப்புறம் கொஞ்சம் ஆச்சரியமாச்சு என்ன இந்த பையனை கட்டும் கொஞ்சம் சிரிச்சே போயிட்டாங்க அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு சிரிச்சு போட்டாங்க அப்போ கிருஷ்ணா பார்த்தார் சரி என்னதான் நடக்குது சரி பார்ப்போம் யசோதாமா என்னதான் பண்றாங்க இப்போ இது நடக்கும்போது இந்த லீலை நடந்துட்டு இருக்கு பக்கத்தில் உள்ள கோபிகள்லாம் வந்தாங்க யசோதா யசோதா என்ன பண்ற நீ இந்த தாமோ இந்த பையன் இந்த பையனை கட்டி போடுறேன் இந்த ரொம்ப தொந்தரவு பண்றான் வீட்டில் உள்ள பானையெல்லாம் உடச்சினான் கட்டி போடுறேன் ஆனா என்ன ஆச்சுன்னு ஒண்ணு கட்ட முடியலையே கோபி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நீ தானே உனக்கு காலையில் இடுப்புல ஒட்டியானு போட்டு விட்டேன் அவனுக்கு அஸ்திரம் சூடி விட்டு எல்லாம் நீ தான் பண்ற என்ன கயிறு முடிச்சு கட்ட முடியலங்கிற நீங்க பாருங்க எவ்வளவு கயிறு ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு பாக்குறேன் 2 இன்ச்சு பத்த மாட்டேங்க இப்ப கயிறு தான் பிரச்சனையா உனக்கு இரு நான் எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன் கோபிகள்லாம் போய் அவங்க வீட்டிலேருந்து கயிறுலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லா கோபிகளும் போய் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கயிறு எடுத்துட்டு வராங்க பாருங்க அற்புதமான லீலை யசோதாமா கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் செய்யணும்னா அது தனிமையில் நடக்காது பக்தருடைய சங்கம் எல்லா பக்தரும் சேர்ந்தா சங்கீர்த்தனம் எல்லாரும் சேர்ந்து பாடுறது நம்ம தனியாக பகவானை அடைஞ்சிட முடியாது தனியாக பகவானை பிடிச்சிட முடியாது நான் வந்து என் வீட்டில் உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஜபிச்சு பகவான்கிட்ட போயிடுவேங்கிறது பக்தர்களுடைய சங்கம் அல்லாமல் நாம் பக்தியில் பக்குவம் அடைய முடியும் யசோதாமா என்ன பண்ண எல்லா கோபிகளையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கயிறுகள்லாம் ஜாயிண்ட் போட்டாங்க இந்த கயிறுகளுக்கு என்னன்னா விருந்தாவனத்தில் எல்லாத்துக்கும் கான்சியஸ்னஸ் உணர்வு உண்டுன்னு பார்த்தோம் இந்த கயிறுகள்லாம் என்ன நினைச்சது யசோதாமா வீட்டில் உள்ள கயிறு மட்டும் கிருஷ்ணோட இடுப்புல போனால் நல்லா இருக்காது நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்கும் யசோதாமா வீட்டில் இருக்கிற கயிறு பெரும் பாக்கியம் பண்ணிச்சு கிருஷ்ணோட இடுப்புல கட்டி போடுறாங்க நமக்கெல்லாம் எங்க அந்த கொடுப்பனே கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு எல்லா கயிறையும் வர வச்சிட்டாரு இந்த கயிறுகள்லாம் ஒன்றோடு சேர்த்து பெரும் ஒரு ரோப் மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு பெரிய அந்த ரத யாத்திரெல்லாம் பிடிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பெரும் கயிறு
அதையெல்லாம் வச்சு கட்ட பார்க்கணும். கயிறுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் கிருஷ்ணாவோட சேவனம் கிடைச்சிது. 2 இன்ச் பத்தாம் பத்தாம் போச்சு எல்லா கயிறும், ஊர்ல கோகுலத்துல உள்ள எல்லா கயிறும் வந்துருச்சு யசோதா வீட்டுக்கு. அப்ப நம்ம ஆச்சாரியர் அழகா சொல்றாங்க, இது 2 இன்ச் என்னது, 2 அங்குலம், ஒன்று யசோதாமாவுடைய விடாமுயற்சி, இனி ஒன்று கிருஷ்ணருடைய கருணை, கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. யசோதாமாவுடைய விடாமுயற்சி தொடர்ந்து விடவே இல்லை, எப்படி உன கட்டி போட கூடாது, பிடிவாதமா இருந்தாங்க. என்ன கிருஷ்ணா பார்த்தாரு, சரி போட்டு அம்மா ஆசைப்படுற என்னை கட்டி போடணும், மாட்டிக்கோமேனு மாட்டிட்டேன். இதனால நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னா தொடர்ந்து விடாமுயற்சியோட அனன்ய பக்தி, இடையறாது பக்தி, சற்றும் பிறழாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் சற்றும் பிறழாது இடையறாது அனன்ய பக்தி நம்ம பண்ணணும்னா கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை, ஒன்று நம்முடைய விடாமுயற்சி, இனி ஒன்று பகவானுடைய கருணை, இது ரெண்டும் இருந்தால்தான் பக்தியில நம்முடைய இலக்கு பகவானை அடைவது, பகவானுடைய தாமரை திருவடியில் அடைவது. அப்ப கிருஷ்ணா பார்த்தாரு, சரி பாவம் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களும் விடுற மாதிரி இல்லை, என்ன என்னை கட்டி போட்டே ஆகணும்னு இருக்காங்க, மாட்டின்ட்டார். மாட்டினவரு உரலில் வச்சு கட்டி போட்டேன், உரலில் வச்சு கட்டி போட்டு யசோதாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியை அவனை கட்டியாச்சு, இனி இங்கேயே கிடக்கட்டும், நம்ம போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு யசோதாமா மற்ற வேலையெல்லாம் பார்க்க போயிட்டாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த உரலில் கட்டி போட்டால் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது அடுத்து ஒரு குறிப்பு தரம் பண்ணணும். பின் அவங்க ரெண்டு அவங்க வீட்டு முற்றத்தில் 2 பிரம்மாண்டமான அர்ஜுன மரங்கள், மருத மரங்கள், வானலாபிய மரம், பிரம்மாண்டமான மரம், வானத்தை தோன்ற அளவுக்கு பெரிய மரங்கள், 2 பெரிய மரம், அர்ஜுன மரங்கள், மருத மரங்கள், பெரிய மரம் அது. அந்த மரத்தை பார்த்தோன்னே கிருஷ்ணா புரிஞ்சுட்டாரு, இந்த மரமானது என் பக்தன் நாரதால் சபிக்கப்பட்டு, என்னுடைய பக்தனார நாரதரால் சபிக்கப்பட்டு இங்கே பெரிய மரங்களாக நிற்கிறாங்க, இவங்களை நான் விடுவிக்கணும், இந்த 2 மருத மரங்களை என் பக்தனுடைய ஆசீர்வாதம், அது ஆக்சுவலி சாபம் அல்ல, நாரதர் மாதிரி பக்தர்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இந்த 2 பெரிய மரங்க நலகுபேரன் மணிகிரீவன், நலகுபேரனும் மணிகிரீவனும் மிக உயர்ந்த தேவலோகத்தில் குபேரனுடைய மகன்கள். குபேரன் வந்து தேவருடைய செல்வத்துக்கு அதிபனம், சிவபெருமானுடைய பெரும் பக்தன், சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான சிவபெருமானுடைய பெரும் பக்தன் குபேரன். அமராவதிங்கிற அவருடைய இடம் குபேரனுடைய ஊரு, அங்கு இந்த 2 பேரு நலகுபேரன் மணிகிரீவன் 2 பேர் குபேரன் பெரும் செல்வந்தருடைய பசங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் நல்லா மதுபானம் எல்லாம் குடிச்சு பெண்களோடு தேவமங்க அப்சராவோடு நடனம் ஆடுற கைலாசத்து பக்கத்துல மாந்தாகினி கங்கான்னு ஒரு நதி உண்டு, ஆத்மீக லோகத்தில் ஓடக்கூடிய கங்கா மாந்தாகினி. அந்த மாந்தாகினி நதிக்கரையில ஆடை ஒன்றும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் போடாமல் அந்த தேவ மங்கைகளோடு அப்சராவோடு நடனமாடினாங்க, நல்லா குடிச்சு அவங்கள பிடிச்சி விளையாண்டு ஓடி பிடிச்சி விளையாண்டு, தண்ணியில் யானைகள் எல்லாம் ஜலக்கிரீட பண்ணும், யானைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்ட கூட்டமாக வரும், யானை எல்லாம் அப்படி கூட்ட கூட்டமாக வந்து தண்ணியில் இறங்கிட்டு அந்த தண்ணி எடுத்து பீச்சி அடித்து விளையாடும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த 2 பசங்களும் நல்லா குடிச்சு போதையில் நினைவு இழந்து அறியாமையினால அந்த பெண்களோட உல்லாசமாக இருக்கும். அப்ப அந்த வழியா நாரத முனிவர் அப்படியே வர பகவானுடைய நாம பாடிக்கிட்டோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, நாரத முனிவர் கீர்த்தனை பாடிட்டு வர. நாரத முனிவர் பார்த்தாரு, நாரத முனிவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணுகள் எல்லாம் வெக்கத்துல உடம்பு ட்ரெஸ் எடுத்து அவங்களை மறைச்சிக்கிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சது இவர் ஒரு மகரிஷி, அவருக்கு நம்ம வந்து குற்றம் விளைக்க கூடாது அப்படின்னு அவர் பார்த்த உடனே இந்த தேவமங்கைகள்லாம் வந்து கூச்சமாகி ஆடை எடுத்து தங்க உடம்ப மறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த 2 பசங்களும் தங்களுடைய போதையினால அறிவு இழந்து நிதானத்தை இழந்து ஆடை ஒன்றும் இல்லாமல் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே நாரதர் பெரும் கருணை கொண்டார், இவங்களுக்கு என்ன ஒரு பிறப்பு, மிக உன்னதமான தேவலோகத்தில் தெய்வீகமான சரீரம் கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அதை சரியாக பயன்படுத்திக்காம இவங்க புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கிறாங்களே அப்படின்னு நாரதர் அவங்க மேலே கருணை கொள்ள ஆரம்பித்தார். அதான் குந்தி தேவி அழகா பாடுவாங்க பாகவதத்து, ஜென்ம ஐஸ்வர்யா சுதா ஸ்ரீபேர் ஏதமாதம பத்மமான், ஜென்மா உயர்ந்த குல பிறப்பு, ஐஸ்வர்யம் நிறைய செல்வம், அழகு நிறைய படிப்பு, அவ்வளோதான் கையில் பிடிக்க முடியாது, நிறைய படிச்சிருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கோம், நிறைய செல்வம் எல்லாம் இருக்குன்னா பிடிக்க முடியாது, கொஞ்சம் மமதை அகங்காரம் கர்வம் எல்லாம் வந்துடும்.
அப்ப இந்த ரெண்டு பசங்களுக்கும் அகங்காரம் கர்வமும் அறியாமையும் மமதையும் தங்களோட உயர்ந்து கொள்ள பிறப்பை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு ஒரு மிருகத்தை போல தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு முதலையை போல அங்க இருந்தாங்க அந்த ரெண்டு பசங்க. அவங்களை பார்த்து நாரதர் இருந்து அவங்க மேல கருணை கொண்டு சபித்தார். ஏய், இந்த ரெண்டு பசங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த குலத்துல பிறந்தாங்க, இப்படி வீணா எங்க வாழ்க்கையை வீண் பண்றேன், மிருகங்களை போல மனித வாழ்க்கையோட லட்சியம் தெரியாம ஆத்மீக லோகத்துல போய் பகவானுக்கு சேவனம் பண்ணணும், பகவானுடைய திருவடிகளை பட்டுக்கணும், வைஷ்ணவர்களுக்கும் சாதுக்களுக்கும் எப்படி சேவனம் பண்ணணும் தெரியாது, அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கும், இவங்க ஆடை ஒன்றும் போடாம அறியாமல் இருந்ததுனால இவங்க மரங்களா போக்கு சபிச்சேன், மரங்களா போ, ஏன்னா மரத்துக்கு வந்து ட்ரெஸ் போடுறது பிடிக்காது, நீங்க மரத்துக்கெல்லாம் பாருங்க அதுல மேல உள்ள ஸ்கின் உறிஞ்சி உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அதுக்கு ட்ரெஸ் போடவே மரத்துக்கு வந்து ட்ரெஸ் போடுறதே பிடிக்காது, அவருடைய அவுட்டர் ஸ்கின் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், அது நிக்கவே நிக்காது எல்லா மரத்துக்கும். அது போல யார் ஒருத்தருக்கு ஆடை அணிய பிடிக்கலையோ, உடம்புல உள்ள எந்தெந்த பாகங்களை மறைக்கணும், எந்த மாதிரி பாரம்பரியமான ஆடையை உடுத்தணும்னு தெரியாதவங்களுக்கு கிருஷ்ணர் அடுத்த ஜென்மத்துல மர உடல் வச்சிருக்காரு. இந்த உடல் உள்ள பாகங்களை தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்றவங்க, அரைகுறையா ட்ரெஸ் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் உண்டு நிறைய. நாட்டுல மரத்துக்கு ஒண்ணு பஞ்சம் வராதுன்னு நினைக்கிறாரு. இப்ப நிறைய பேர் பாதி ட்ரெஸ் தான் சுத்துறாங்க, பின்னாடி வரக்கூடிய காலத்துல நிறைய மரங்கள்லாம் வரும், கவலை வேண்டாம். அப்ப இந்த மாதிரி மரங்களா போயிடுவாங்க. யார் ஒருத்தர் தன்னோட உடலுடைய பாகங்களை மறைச்சிக்காம நாகரீகங்கிற பேர்ல ரொம்ப கேவலமான உடையை அணியிறாங்களோ அவங்க அடுத்த சரீரம் வந்து ஒரு மரமான உடல், மர உடல், ஒரு கருவேல மரமாவோ இல்ல ஏதோ ஒரு மரமா போய் அங்க கிடப்பாங்க. பல வருஷங்கள் கொடூரமான உடல் அது, மரத்தினுடைய உடல் வந்து ரொம்ப கொடூரமானது, மழை வெயில் குளிர் பனி எல்லாத்தையும் பொருட்படுத்தி நின்று ஒரே இடத்துல நிக்கணும், அது மேல ஏறி கிளைய பறிப்பாங்க, வெட்டுவாங்க, பழங்களை பறிப்பாங்க, இலைகளை பறிப்பாங்க, எல்லாம் என்ன பண்ணாலும் அது அப்படியே தான், வெயில் மழை கொடூரமான உடல். இந்த மாதிரி ரெண்டு பேரும் மர உடல்ல போனாங்க. அளவுக்கு வேறு மணிக்கிறவனும் பிரம்மாண்டமான மருத மரங்கள். ஆனா நாரதருடைய கருணையினால அவங்க எங்கேயோ போய் மரமா இல்ல, கிருஷ்ணருடைய யசோதம்மா வீட்டு முற்றத்துல மரமா நின்னாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இப்ப இவங்களை விடுவிக்கணும், என் பக்த நாரதர் வந்து ஆயிரக்கணக்கான தெய்வ வருஷங்களும் அவங்க மரமா நிக்கிறாங்க பகவானுடைய கருணைக்காக. நாரதருடைய சாபம் அவங்களுக்கு வரம் எப்படி, பகவானுடைய தரிசனத்துக்காக காத்திருக்க. பகவான் என்ன பண்ணார், அந்த உரலை அப்படியே உருட்டி உருட்டி வர்றாரு. குழந்தை உருளை கட்டி போட்டாங்களே யசோதாமா கிருஷ்ணாவை, அப்படியே அவர் தவழும் போது உரலும் சேர்ந்து வருது. உருளை இழுத்து இழுத்து வந்து இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனான், ரெண்டு மரத்துக்கு நடுவில் உரல் கிருஷ்ணா போன, கிருஷ்ணா அந்த பக்கம் போன உரல் மாட்டிக்குச்சு, உரல் மாட்டி கிருஷ்ணா அப்படி போகவும் தபார்னு முறிஞ்சு ரெண்டு மரம், பிரம்மாண்டமான மரம், ஆகாச உயரம் உள்ள மரம் அப்படி முறிந்து பட்டார்னு கீழே விழுது. பெரும் ஓசை அது, அந்த சப்தமானது பெரும் பூகம்பம் ஏற்பட்டால் போல கோபுரம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த கோபுர் எங்கேயோ இருந்து ஒரு ஓடி வரா, ரெண்டுமோ சத்தம் கேட்டுச்சுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றாரு. ரெண்டு மரத்துக்கு நடுவுல கிருஷ்ணா போய் உரல் மாட்டி ரெண்டு மரம் முறிஞ்சு கீழே விழுந்து விழுந்த உடனே அற்புதமான ரெண்டு தெய்வீகமான சரீரம் உள்ள சுந்தர புருஷர்கள் ஒருத்தர் அப்படியே வந்து சூரியனை போலவும் தேஜஸ், ஒருத்தர் சந்திரனை போலவும், ரெண்டு பேர் உடனே அதீதமான கண்ணை பூசுறவங்களும் ஒரு தேஜஸ் ரெண்டு பேரும் இந்த உட அந்த மர உடல இருந்து வெளியில வந்து, மர உடல இருந்து வெளியில வந்து பகவான் கிருஷ்ணுடைய பாதங்கள்ல தாவரி பாதங்கள் சாஷ்டாகமா விழுந்து நமஸ்காரம் செய்து அவரை சுற்றி பழம் வந்து பிரார்த்தனை செய்வார். அற்புதமான பிரார்த்தனை. பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல இந்த மருத மரங்கள், அதாவது நலக்கு வேற மணிக்கிரிவா, இவங்களுடைய பிரார்த்தனைகள் வரும். அப்படியே பகவானே நீங்களே பரம புருஷர், புருஷோத்தமன், முழுமுதற் கடவுள், படைத்தல் காத்தல் அழித்தல் அடுத்துக்கும் நீங்களே ஆதாரம், அந்த சராசரம் தாங்களே தாங்கி கொண்டிருக்கீங்க. அற்புதமான பிரார்த்தனை, அற்புதமான பிரார்த்தனை செய்தாங்க. பகவானே உங்களுடைய பக்தரான நாரதர், நாரதருடைய கருணையாலே நாங்கள் உங்களை தரிசனம் செய்த பாக்கியம் பெற்றோம். அப்ப பாருங்க, தேவர்களா இருந்தாலும் கூட வைஷ்ணவருடைய கருணை எல்லாம அவங்க பகவானை திருவடிகளை சேவிக்க முடியாது. மாபெரும் தேவர்களா இருந்தாலும், இந்திரா சந்திரா வருணா அக்னி போன்ற எந்த ஒரு தேவனாக இருந்தாலும், ஒரு வைஷ்ணவனுடைய அருள் இல்லாம, அவனுடைய கருணை இல்லாம, பகவானுடைய கருணை இல்லாம அவங்க பகவானை சேவிக்க முடியாது. அப்ப தாமோதரன் அன்னை யசோதையை உருளால் கட்டி போடப்பட்ட தாமோதரன் பகவானுடைய திருவடிகளை சேவிக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த ரெண்டு குபேரனுடைய மகன்கள். நாங்கள் செய்தது பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம் பகவானே, உங்க பக்தரான நாரதருடைய கருணையால் தான் நாங்கள் இன்று உங்களை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் அப்படின்னு அற்புதமான பிரார்த்தனைகள்லாம் செய்து பகவானை சுற்றி பலம் வந்து திரும்பி உங்கள் ஆத்மிகளோ அவங்களுடைய உலகத்துக்கு ரொம்ப அற்புதமான லீலை. அப்ப இந்த லீலையில பாருங்க, முழுக்க முழுக்க வைஷ்ணவருடைய கருணை, நாரதருடைய கருணையினால தான் இந்த மருத மரங்கள்ல சரீரத்தின் தேவதைகள் விடுபட்டாங்க.
அப்ப நமக்கு எந்த ஒரு தகுதி இல்லைனாலும் உண்மையில நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா ஆச்சாரனுடைய கருணை நமக்கு கிடைக்கப் பெறுமானால் நம்மை போன்ற வீழ்த்த ஆத்மாக்கள் கூட பகவான திருவடியில் அடைய முடியும். அப்ப பாருங்க, இந்த லீலை முழுவதுமே, இந்த தாமோதர லீலை முழுவதுமே வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணங்களும், வைஷ்ணவர்களுக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றமும், பகவானுடைய காரணமற்ற கருணையும் பறைசாற்றும். இப்படி நாரத முனிவருடைய கருணையினால அந்த ரெண்டு பேரும் தேவர்களும் தெய்வீகமான சரீரத்தை பெற்று பகவானை சுற்றி வளம் வந்து அவங்க தேவலோகத்துக்கு போனாங்க. இதையெல்லாம் அந்த சின்ன பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணருடைய நண்பர்கள் அங்கே விளையாடுறவங்க. இந்த மரம் முறிந்து விழுந்த சத்தம் கேட்டு ஒரு பக்கம் யசோதா அம்மா ஓடி வர்றாங்க, இன்னும் பக்கம் நந்த மகாராஜ் ஓடி வந்தாரு. ஓடி வந்து குழந்தைய கட்டிலிருந்து விடுவிச்சார். யார் உன்னை கட்டி போட்டாங்க, எப்படி கட்டி போட்டாங்க, இது என்ன நடக்கும்னா, இனி ஒரு அற்புதமா லீலை. யசோதா அம்மா கிருஷ்ணரை உரல கட்டி போட்டாங்க, கட்டி போட்டு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பலராமர் வந்தார். பலராமரும் புருஷோத்தமனால முழுமுத கடவுள். பலராமர் வந்து பார்த்தா கிருஷ்ணா சொன்ன, பலராமண்ணா என்ன ரிலீஸ் பண்ணுவண்ணா, என்ன ரிலீஸ் பண்ணி விடுண்ணா, என்ன என்ன விடுவிச்சிருக்கு பாரு, அம்மா உருளை கட்டி, யாரு கிருஷ்ணா, யார் உன்னை உருளை கட்டி போட்டா, யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு உன்னை உருளை கட்டி போற அளவுக்கு, இந்த கோலோகத்துல கோகுலத்துல யாருக்கு அந்த தைரியம் இருக்கு. யசோதாம்மா யாரோ சத்தம் போறா உள்ளிருந்து, யாரோ பேசுற உள்ளிருந்து வந்தாங்க. யார் அது யசோதாம்மா, யாரு கிருஷ்ணன் உருளை கட்டி போட்டது, நான் தான் கட்டி போட்டேன். கிருஷ்ணா யாரு தெரியுமா, அவர் புருஷோத்தமர் முழுமுதல் கடவுள், அவரை போய் கட்டி போட்டீங்க. நீ யாரப்போ, நான் வந்து பலராமன் சங்கர்ஷ்ணர், உங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை, போங்க அவங்க அவங்க இடத்துக்கு போங்க, இது என் பையன் கிருஷ்ணா. ஓ நீங்க தான் கட்டி போட்டீங்களா, நீ பாத்த போறியா, உன்னையும் கட்டி போட்டானே. பலராமன் ஓடிட்டாரு. கிருஷ்ணா கூப்பிட, பலராமண்ணா பலராமண்ணா, ஏ யசோதா உன்னா யசோதா அம்மா கட்டி போட்ட, நீ அப்படி என்ன பண்ண, நீ ஒன்றும் பண்ணாம கட்டி போட்டுருப்பாங்களா, என்னாலும் முடியாது. பலராமன் ஓடிட்டு, நான் ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டு பலராமன் ஓடிடுவார். பின்ன கிருஷ்ணாவுடைய நண்பர்களா இருக்காங்க இல்லையா, சுதாமா ஸ்ரீதாமா இவங்கெல்லாம் வந்தாங்க. கிருஷ்ணன் சொன்னா, டே என்னடா நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாடா, நீங்களாம் உண்மையான நண்பர்கள் தானா, என்னை கழட்டி விடுங்க, என் அம்மா கட்டி போட்டாங்க. ஐயோ எங்களால் முடியாது, யசோதாம்மா தெரிஞ்சது எங்களை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. அப்போ என்ன, ஆச்சாரியர் அழகா சொல்றாங்க, இருக்கிறதுலயே உயர்ந்த பக்தி, அதாவது ஐந்து விதமான ரசங்களுண்டு பக்தி தொண்டுல. பகவானுடைய சேவகனாக இருப்பது, பகவானுடைய நண்பனாக இருப்பது, பகவானுடைய பெற்றோராக இருப்பது, பகவானுடைய காதலன் காதலியா இருக்கு. அதுல பகவானுடைய பெற்றோரா இருக்கிறதுங்கிறது நண்பனா இருக்கிறத காட்டிலும் உயர்ந்தது. கிருஷ்ணனுடைய நண்பனாக இருந்து சேவனம் பண்ணக்கூடிய பக்தர்களை காட்டிலும் பகவானுக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய பக்தர்கள் உயர்ந்தவங்க. அப்ப யசோதா அம்மா வந்து கிருஷ்ணாவை கட்டி போட்டது அவர் நண்பர்களால் கூட விடுவிக்க முடியாது, அவங்கள அவங்க நண்பராலும் விடியெல்லாம் ஓடிடுவாங்க. பின்ன நந்த மகாராஜ் வந்தாரு, கழட்டி விட்டார் உரல்ல இருந்து. கிருஷ்ணா வந்து நந்த மகாராஜ் மடியில போய் உட்காந்துவார். அப்பா அந்த பாரு யசோதா அம்மா, யசோதா அம்மா என்னை கட்டி போட்டாங்க, சரி சரி நீ போகாத, நீ அம்மாட்ட போகாதேன்ட்டு. அன்னைக்கு பொழுது நந்த மகாராஜ் மடியில போய் யசோதா அம்மா முகம் எடுத்து கூட பார்க்க மாட்டேன், யசோதாமா பார்க்க மாட்டாரு, யசோதாமாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். நான் தானே காரணம், இந்த பையனை கட்டி போட்டதுனாலதான் மரம் முழிஞ்சு விழுந்தது, இந்த எந்த அசுரம் வந்தானோ எந்த ராட்சசம் வந்தானோ என் குழந்தைய கொல்றதுக்கு வந்துட்டானே. அப்ப இந்த பசங்கள்லாம் சொல்றாங்க, குட்டி பசங்க விளையாண்டு இருந்தவனா, இல்ல இல்ல நாங்க பார்த்தோம், கிருஷ்ணா தான் உரலை உருட்டி உருட்டி வந்தாரு, அது ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனாரு, உரல் மாட்டிக்கிச்சு, மரம் முறிஞ்சு விழுந்தது. இதை ஒருத்தர் நம்ம தயாரால, ஆஹா கிருஷ்ணர் என்னமோ உரலை உருட்டி உருட்டி வந்தாராம், ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனாரா, மரம் வந்து நாங்கள் நம்பணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிருஷ்ணர் ஒன்றும் பண்ணலை, இது வேற ஏதோ தெய்வீகமான சக்தி தான், நாராயணன் தான் என் பையனை காப்பாத்திருக்காரு, ஏதோ அசுரங்கள் தான் வந்திருக்காங்க. இந்த நந்த மகாராஜ் சொல்றாங்க, நந்த மகாராஜ்கிட்ட போய், இல்லை இல்லை நாங்கள் பார்த்தோம், கிருஷ்ணா வந்து உரலை உருட்டி உருட்டி வந்தாரு, ரெண்டு மரம் முறிஞ்சு விழுந்தது. நந்தகோபர் சொன்னாரு, ஆமாமா கிருஷ்ணா வந்து நான் ஏற்கனவே கர்க்கமுனி கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, நாராயணனுடைய ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை, அப்போ என் குழந்தைய நாராயணர் காப்பியது. இப்படிதான் அவங்க கிருஷ்ணர் என்ன அமானுஷமா லீலை பண்ணாலும் அவங்க பகவானை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணத்துடைய குழந்தை தான், குழந்தை கிருஷ்ணாவும் அப்படி தன்னை மறைச்சிக்குவார், யோகமாகி சக்தினால தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு குழந்தையாவே இல்லை. யசோதாமா உள்ள போய் அழுதுகிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணாவை நான் அந்த மாதிரி கட்டி போட்டேனே, அவன் கட்டி போட்டனால இந்த மாதிரி ஆச்சு, நான் கட்டி போட்டிருக்கூடாது அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி நந்த மகாராஜே வந்து கிருஷ்ணா போகவே இல்லை, யசோதா மட்டும் நந்த மகாராஜ் மடியில உட்காந்துருக்கு. நந்த மகாராஜ் கேட்டாரு, கிருஷ்ணா உனக்கு பால் வேணா என்ன பண்ணுவேனே, பால் வேணா நீங்க எனக்கு கொடுப்பீங்க, பசு இருக்கே பசு பால் கொடுங்க, அம்மாட்ட போய் பால் குடிப்பேன், எனக்கு அம்மாட்ட நான் போகமாட்டேன், அம்மா என்ன கட்டி போட்டாலும் அம்மாட்ட நான் போகமாட்டேன், சரி பசி எடுத்தா என்ன போய் யார் உனக்கு பிரசாதம் கொடுப்பா, நீங்க கொடுங்க நான் ஏன் அம்மாட்ட போகணும். இல்ல இல்ல பாத்தியா, உனக்கு இவ்வளவு நாள் அம்மா தான் பிரசாதம் கொடுத்தா, அம்மா தான் பால் கொடுத்தா, அம்மாவை நீ கஷ்டப்படுத்தலாமா, அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா யசோதா அம்மா அழுதுட்டு, பாரு அம்மா அழுதுட்டே இருக்கேன்,
அழுந்து இருக்கல்ல உன்னை அழுது உன்னை உன்னை பார்க்காம அம்மா நாள் இருக்க முடியுமா? அவ வந்து அழுது அழுது ஏதோ ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? கிருஷ்ணா உடனே யசோதாமா அந்த நந்தமா மடியிலிருந்து இறங்கி ஓடி போய் ஓடி போய் யசோதாமாவை கட்டி தழிக்க, அழுது பிடிச்சி அப்படி கட்டி தழிக்க, யசோதாமா குழந்தை எடுத்து மடியில போட்டு தாய் அன்புனால மார்புல பால் சுரந்து பால் கொடுத்து கிருஷ்ணரை மாறி மாறி முற்றங்கிடும். இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு அற்புதமான நிலை யசோதாமாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும், அதே அற்புதமான நிலை. இது வந்து வெறுப்பனையை படிப்பதால, பாடுவதால, கேட்பதால, நினைவில் கொள்வதால, இந்த தாமோதர மாதத்துல பகவான் நெய்தீபம் ஏற்றதுனால எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் பௌதிக கஷ்டங்கள் வந்து ஏராளந்தம் அடையுது. அற்புதமான வாய்ப்பு பிரபுபாத நம்ம கொடுத்துருக்காங்க. பகவான் தாமோதருக்கு தேவ சேவனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதம் முழுவதும் தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றி அவருடைய கருணை. ஹரே கிருஷ்ணா.